ஹலோ காய்ஸ், நான் உங்கரி. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம மெபிஸ்டோட ஓரிஜின் ஸ்டோரி என்னங்கிற என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர்ஸ், அதுக்கப்புறம் வீக்னஸ், அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ மெபிஸ்டோட ஓரிஜின் ஸ்டோரி எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்துருந்துச்சு, நம்ம டோனி ஸ்டார்க் வந்து அவெஞ்சர்ஸ் டவர் வந்து விற்றுந்துருப்பார்ல, ஸோ அது வந்து நம்ம மெபிஸ்டோ கிட்ட தான் விற்றாரு அப்படிங்கிறத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மெபிஸ்டோ தாங்கிறது வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கு தெரியாதா? ஸோ அவர் வந்து வேற ஒரு, அதாவது ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கிட்டேருந்து அவெஞ்சர்ஸ் டவரை வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு காமிக் ஸ்டோரிங்கிறது தனியாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் மெபிஸ்டோட ஓரிஜினல் லைட்டாக பார்த்துருவோம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் மெபிஸ்டோட ஓரிஜினல் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ நம்ம மெபிஸ்டோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் எப்போ இருந்துச்சுன்னா, சில்வர் சஃபரோட இஷ்யூ 3. ஸோ 1968 நம்ம சில்வர் சஃபருக்கான ஒரு காமிக் ஓடிஞ்சு. ஸோ அதில் வந்து இஷ்யூ 3 வந்து நம்ம மெபிஸ்டோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சில்வர் சஃபர் மெபிஸ்டோவுக்கு எதிராக ஃபைட்டே பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு தனியான ஒரு காமிக். ஸோ நம்ம மெபிஸ்டோக்கு நிறைய ஓரிஜின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஓரிஜினில் நம்ம மெபிஸ்டோ வந்து ஒரு ஏஞ்சலாக பிறந்துருந்துருப்பார். ஸோ கடவுள்களுக்கு எதிராக சொர்க்கத்தில் வந்து போராட்டம் பண்ணதால் நம்ம மெபிஸ்டோ வந்து ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஏஞ்சலாக இருந்தவர் டீமொன்னாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஓரிஜினும் இருக்குது. ஸோ இந்த ஓரிஜின் வந்து நான் காமிக்லேருந்து நானே தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு ஓரிஜின் தான். ஸோ அந்த ஓரிஜினை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ நம்ம மெபிஸ்டோ வந்து எக்ஸ்ட்ரா டைமென்ஷனலோட ஒரு அரக்கன்னே சொல்லலாம். ஸோ அவருக்குன்னு ஒரு தனியாக பாக்கெட் டைமென்ஷனும் ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நம்ம மெபிஸ்டோ வந்து ரூல் பண்ணுறாரு. ஸோ அதோட பேர் ஹெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும், அதாவது நரகம். ஸோ அதை தான் நம்ம மெபிஸ்டோ ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம மெபிஸ்டோ எப்படி பிறக்கிறாருன்னா, இந்த என்டிட்டி, அதாவது நம்ம நெமிசிஸ் இருக்காங்கள. ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு காரணமே நம்ம நெமிசிஸ் தான். ஸோ இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நெமிசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ டைம், அதாவது டைமோட ஆரம்பத்தில் யூனிவர்ஸில் முதல்ல பிறக்கிறது நம்ம நெமிசிஸ் தான். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்களே, ஸோ அவங்க தனியாகவே தான் இருந்தாங்கணும். ஸோ தனக்கான வாழ்க்கையை தான் தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்ச நம்ம நெமிசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி தனக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்கணும்னு சொல்லி அவங்க பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் டீமன்ஸாக மாறிடுது. ஸோ டீமன்ஸாக மாறி, ஸோ டீமன்ஸ் கூட இருக்கையில் மேம் சொர்க்க இல்லாத்தானே, நம்ம நெமிசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டீமன்ஸ் வந்து அவங்களே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அழிச்சிடுறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம நெமிசிஸ் வந்து தனியால் ஆகிடுறாங்க. ஸோ தனியால் ஆகி, ஸோ இதுக்கு மேலேயுமே என்னால் தனியாலாக இருக்க முடியாது அப்படிங்கிற தெரிஞ்ச நெமிசிஸ் தற்கொலையை வந்து முடிவு செய்கிறாங்க. ஸோ தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதோட அவங்களோட எச்சங்கள் தான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸாக வந்து மாறும். ஸோ அவங்க இறந்த பிறகும் டீமன்ஸ்லாம் ரீபர்ன் ஆகும், அதாவது மறுபடியும் பிறக்கும். ஸோ டீமன்ஸ்லாம் மறுபடியும் பிறக்கும். ஸோ அதில் ஒரு ஆளாக தான் நம்ம மெபிஸ்டோ வந்து இருப்பார். ஸோ நம்ம மெபிஸ்டோ பிறந்ததும் இப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாருங்கிறது ஸோ உங்களுக்கே தெரியும், கமிக் புக் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் மெபிஸ்டோட பவர்ஸ் பக்கம் போயிடலாம். ஸோ மெபிஸ்டோவுக்கு வந்து அழிவே கிடையாது. ஸோ அவருக்கு லேசுக்குள்ளே வயசும் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெபிஸ்டோவால் மேனிபுலேஷன் பண்ண முடியும், சோல்ஸ் வந்து மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல்ஸும் பண்ண முடியும், அதை வந்து கன்சியூமும், சோல்ஸ் வந்து கன்சியூமும் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து நம்ம மெபிஸ்டோவுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியை மேனிபுலேஷன் பண்ண முடியும். ஸோ தன்னை தாக்குனாங்கன்னா, ஸோ தற்காப்புக்காக நோக்கங்களுக்காகவும் மெபிஸ்டோ வந்து அதை வந்து பயன்படுத்துவார். அதாவது மிஸ்டிக்கல் எனர்ஜிஸை வந்து நம்ம மெபிஸ்டோவால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மெபிஸ்டோவால் இலூஷன் காஸ்டிங்கும் பண்ண முடியும். ஸோ ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இலூஷன் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஸ் வந்து நம்ம மெபிஸ்டோவுக்கு இருக்குது. ஸோ டிசீவ் பண்ணணும்ல, ஸோ எதிரிகளை டிசீவ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறது, அதர்ஸோட சோல்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் இந்த இல்யூஷன் காஸ்டிங் வந்து நம்ம மெபிஸ்டோ வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த இல்யூஷன் காஸ்டிங் மூலிமா தான் நம்ம டோனி ஸ்டார்க்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம, அதாவது நம்ம ஐயன்ஹார்ட் சீரீஸ் வரல, ஸோ அதில் காட்டுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரூமர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷேப் ஷிஃப்டிங்கும் நம்ம மெபிஸ்டோவால் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிபத்திக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பைரோகெனசிஸ் அப்படிங்கிற ஒரு பவரும் இருக்குது. ஸோ பைரோகெனசிஸ்னால் என்னென்னா, அந்த அதாவது பயர் இருக்குல்ல, ஸோ நெருப்பை உருவாக்கக்கூடிய சக்தியும் நம்ம மெபிஸ்டோவுக்கு நிறையவே இருக்குது. ஸோ மற்றவங்களை தாக்குறதுக்கும் இந்த பைரோகெனசிஸ்ங்கிற பவர்ஸை வந்து நம்ம மெபிஸ்டோ வந்து பண்ணுவார். ஸோ வீக்னஸ்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெபிஸ்டோக்கு வீக்னஸ்ங்கிறது பெருசாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ ஹேவன்லி மெஜிக் இருக்குல்ல, அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மெஜிக்ஸை வந்து நம்ம
மெபிஸ்டோக்கு எதிராக பயன்படுத்தினா அவரோட பவர்ஸ் வந்து டிவைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபெய்த் அண்ட் ஃப்யூரிட்டி, அதாவது நம்ம ஒரு ஆள் நம்ம மெபிஸ்டோப்பையும் ஒரு சோல்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டேயில் பார்த்துருப்பீங்க. ஸோ சோல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குல்ல, ஸோ எப்போவுமே நம்ம மெபிஸ்டோ அதை பண்ணுவார். ஸோ ஒருத்தருடைய சோல்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க தூய்மையானவும் அதிகூடிய நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம மெபிஸ்டோவோட சக்திகளை வந்து பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வீக்னஸ்னு நம்ம மெபிஸ்டோக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம மெபிஸ்டோ இப்படி தான் பிறந்தார். ஸோ இதான் நான் ஓரிஜின் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் மெபிஸ்டோக்குமான ஒரு காமிக் இருக்குது. ஸோ அது வந்து என்ன மாதிரி காமிக்குங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.